ரைஸும் கீரையும் அரை மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃபன் சாம்பார் அப்புறம் சுக்கிட்டி கீரை பொரியல். இதை நான் வந்து ஜஸ்ட் 1 hour டிஃபன் வேலையும் முடிச்சு அதோட லஞ்சும் எப்படி பேக் பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய். இட்லி ஊத்தி வச்சாச்சு, இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுல வந்து ரைஸ் வச்சிருக்கேன் இந்த குக்கர்ல. ரைஸ் ரெடி ஆயிடட்டும். அடுத்ததா சாம்பாருக்கு இதுல வந்து பருப்பு வேக வச்சிருக்கேன். சாம்பாருக்கான பருப்பு வேகிறதுக்குள்ள அது அரைக்கிறதுக்கான மசாலாவை இந்த கடாயில நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை லைட்டா வறுத்து அப்புறம் அரைக்கணும். இதுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்துடலாம். 2 teaspoon அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 teaspoon அளவுக்கு சோம்பு, 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர், 4 கிராம்பு, 1 inch அளவுக்கு பட்டை. பருப்பு 3 whistle வந்துருச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததா இந்த மசாலாவை லைட்டா வறுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் 1 teaspoon அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். இத லைட்டா வறுத்துக்கலாம். போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் லைட்டா வறுபட்டு அந்த அருமா நல்லா வரும். வர்ற ஸ்டேஜ்ல 2 tablespoon அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம். இத வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். இந்த தேங்காயில இருக்கிற தண்ணி வத்தற வரைக்கும் இத நல்லா வறுத்து விட்டுக்கங்க. இப்போ போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு பருப்புல சேர்த்திக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு, ரைஸும் 3 whistle விட்டு இறக்கியாச்சு. இப்போ சாம்பார் வேலையை பார்த்துடலாம். பருப்பு நல்லா வந்திருக்கு. இது கூட வெங்காயம், தக்காளி 2 medium size, அப்புறம் கத்திரிக்காய், அடுத்ததா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இதெல்லாம் சேர்த்திடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை 1/2 அரைச்சா போதும், நைஸா அரைக்க வேண்டாம். கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரை மசாலாவையும் இதுல சேர்த்திடலாம். அடுத்ததா இது கூடவே 1 teaspoon அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஃபைனலா இதோட கொஞ்சமா புளி கரைசல். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு புளிப்பா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊத்திக்கங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்தி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2 whistle ஆகிறப்போ காய் வேகிற அளவுக்கு விட்டா போதும். சாம்பார் 2 whistle வந்து ரெடி ஆகிறக்குள்ள கீரையை பொடியாக நறுக்கி அதுக்கான தாளிப்பை செஞ்சிடலாம்.
சாம்பார் மூணு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததா கடுகு இங்க பொரிஞ்சிருச்சு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். பருப்பு கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாய கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்ததா வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் வறுபட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கீரைய அதோட சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பவுமே கீரைக்கு, இந்த கீரையோட குவான்டிட்டியில பாதி அளவு குவான்டிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போகும். ஏன்னா இது வத்தும், வத்தும் போது உப்பு ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கீரைக்கு மட்டும் கீரையோட குவான்டிட்டிய காட்டிலும் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். சோ உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன்லயே இது நல்லா வேகட்டும். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கீரையப்போ பரட்டி விட்டுக்கலாம். பாத்தீங்களா, கீரை நல்லா வத்தி போச்சு, அதனால பாதி உப்பு மட்டும் போடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சிங்க் பக்கத்துல வச்சுக்கிறேன். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். அடுத்ததா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தலைவன கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே தாளிப்பு வந்து சிங்க் பக்கத்துல வச்சுதான் போடுவேன், அப்பதான் இதுல ஸ்பில் ஆகிற எண்ணெய் எல்லாம் சிங்க் பக்கத்துலயே விழுகும், நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் தாளிப்பு முடிஞ்சிச்சு. இதை எடுத்து சாம்பார்ல கொட்டிடலாம். அடுத்ததா ரைஸ் வச்சது வெந்திருக்கும். கடனுக்கு எப்பவுமே தயிர் சாதம் தான் வேணும்பா, அவன் என்ன சமைச்சாலும் மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதமும் ஒரு பொரியல் கொடுத்தா போதும்பா. ஸோ தயிர் சாதம் கலக்கறக்கு நான் ரைஸை கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். இதை ஃபேன் காத்துல வச்சு ஆறிரட்டும் லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். தயிர் சாதம் பனஞ்சு வச்சிருக்கேன், இதோட கீரை பொரியலும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு கடலைப்பருப்பு வச்சிருக்கேன், தண்ணி பாட்டில், லஞ்ச். பேக் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான், லஞ்ச் வேலை முடிஞ்சு. இப்ப குக்கர்ல கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். அடுத்ததா தாளிச்சு வச்ச தாளிப்பையும் இதுல போட்டுடலாம். எல்லாம் கலந்து விட்டா சாம்பார் ரெடி. பை தி டைம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா வந்திருக்கு இட்லி. சோ சாம்பார் மேல ஊத்தி. இந்த சாம்பார் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் அப்புறம் ரைஸோடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். கவின் இன்னைக்கு கிளம்புறக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நானே அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ சாம்பாரை குக்கர்ல இருந்து குண்டாக்கு மாத்திரலாம். ஸோ வேலைகள் எல்லாமே முடிஞ்சது. காலையில பிரேக்ஃபாஸ்டும் முடிச்சாச்சு, மதியம் லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு. வாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி சாம்பாரும், அடுத்ததா மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ் வச்சிருந்தேன், பொரியலுக்கு சுக்கிட்டி கீரை, சுக்கிட்டி கீரை பொரியல் வச்சிருந்தேன். காலையில 6:00 எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சதும் ரைஸையும் கீரையும் ஊற வச்சுட்டு போய் வாசலில் கூட்டி தெளிச்சு வந்து வெங்காயம் கட் பண்ணேன். வெங்காயத்தை உரிச்சு மட்டும் வச்சிருந்தேன். பை தி டைம் 6:30 ஆயிடுச்சு. 6:30 ஆரம்பிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ 7:30 எனக்கு இந்த வேலைகள்லாம் முடிஞ்சது. இனி எல்லாம் எடுத்து பாத்திரம் மாத்தி போட்டு எடுத்து வச்சா என்னுடைய கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இந்த ரெண்டு வேலையும் ஜஸ்ட் 1 hour முடிச்சாச்சு. இன்னைக்கு நான் வந்து சாம்பார் பொரியல் இட்லி ஊத்தி ரைஸ் வச்சிருக்கேன். சப்போஸ் இன்னைக்கு வந்து எல்லாரும் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம், அதனால நான் ரசம் வைக்கல. சப்போஸ் வீட்ல இருந்து சாப்பிடறதா இருந்தா இது கூட அடிஷனலா ஒரு ரசம் வைப்பேன். இதுதாங்க எங்க வீட்டு மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். வித்யா வீடு, பை.